السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يلا புகழும் புகழ்ச்சியும் الله ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிபடி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மாபெரும் புரட்சியாளர் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினமும் இறுதியாக உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் ஒரு ஆலோசனை சொல்லி இந்த மாதிரியான செய்திகளை நம்ம சொன்னோம்னா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை யார் உளப்பூர்வமாக நம்பிட்டாங்களோ அது நம்பினவங்க வந்து சொர்க்கம் போவாங்க என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தியில் பெரிய அளவில் பரவிடுச்சுன்னு சொன்னால் அமல் செய்ய மாட்டாங்க மக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னதோடு அவங்க அதை அப்படின்னா அதை சொல்ல தேவையில்லை என்கிற விதமாக தவறு கொண்டார்கள் என்கிற செய்தியை நேற்று நம்ம முழுமையாக பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட இன்னும் சில செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகளை பொறுத்த வரையில் நம்ம ஆரம்பம் முதலாக பார்த்து வருகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுவங்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து மார்க்க விவகாரத்தில் ரொம்ப விடாப்பிடியாக கரெக்டாக செய்யணும்னு யோசிக்கக்கூடிய ஒருவர். அதிலும் குறிப்பாக அதிகமான மார்க்க விஷயங்களை சரியாக தெரிந்து வைத்துக்கொண்டிருந்த ஒருவராகவும் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த அறிஞராகவும் இருந்திருக்கிறார்கள். எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போயிட்டாங்கன்னா அவருடைய அன்சாரி தோழர் ஒருவர் என்ன செய்வார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் உட்கார்ந்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிடுவார். அடுத்த நாள் அன்சாரி தோழர் வேலைக்கு போயிடுவார், இவர் உட்கார்ந்து தெரிஞ்சுக்கிடுவார். அவர் உழைச்சிக்கிட்டு வந்ததில் பாதியை இவருக்கு கொடுத்துருவார், இவர் படிச்சுக்கிட்டதை முழுசாக அவருக்கு சொல்லி கொடுத்துருவார். இந்த மாதிரி இருந்ததுனால நிறைய இஸ்லாம் பற்றிய விவகாரங்கள் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவர் மனிதன் என்கிற வகையில் ஒரு சில விவகாரங்களில் வந்து அவருக்கு தெளிவில்லாமல் இருந்திருக்கிறது. அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்கும், அவங்க அதுக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை சொல்லி இருப்பார்கள். அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தலாக்குடைய சட்டம் இருந்துச்சா இல்லையா, தலாக்கு விட்டால் என்ன மாதிரி இருக்கணும் என்பதற்குரிய சட்டத்தை பொறுத்த வரையில் அதாவது தாவூஸ் இப்னு கைசான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய காலத்திலையும் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹுடைய ஆட்சியினுடைய முதல் மூன்று வருடங்கள்லையும் வந்து முத்தலாக்குங்கிறது ஒரு தலாக்காகவே கருதப்பட்டு வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுவங்க ஆமாம் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 2933வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தலாக்குங்கிறது இப்போ நம்ம நாட்டிலையும் என்ன வச்சுருப்பாங்கன்னா, நிறைய பேர் என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறோம்னு கேட்டால், தலாக்கு 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 என்று சொல்லிவிட்டால் முத்தலாக்கு அப்படி புரிந்து வச்சுருக்கிறோம். நான் உன்னை 1000 முறை தலாக்கு பண்ணுறேன், தலாக்கு 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 தலாக்கும் பாரு, எனவே தலாக்கு முத்தலாக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உலமாக்கள் கூட இதை பிரச்சாரமாக பண்ணுவாங்க. முத்தலாக்குன்னா அதை தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொல்லிட்டா முத்தலாக்கு முடிஞ்சு போச்சு என்று பிரச்சாரம் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இஸ்லாத்தில் வந்து இப்படி சொல்லுவது ஒரு தலாக்காகத்தான் இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் சிங்கிள் ஷாட்டில் நம்ம வந்து தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு 1000 தலாக்கு சொன்னாலும் மனைவியை அது ஒரு தலாக்கு தான். முத்தலாக்குங்கிறது என்னன்னு கேட்டால், தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்கிறது இல்லை முத்தலாக்குங்கிறது. முத்தலாக்குங்கிறது என்ன, மூன்று சந்தர்ப்பங்களில் சொல்லப்படக்கூடியது. ஒரு முறை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ பிடிக்கலை, பிரிஞ்சிட்டாங்க, பிரிகிற போது தலாக்கு நான் உன்னை தலாக்கு விட்டுட்டேன், தலாக்கு சொல்லிட்டேன், பிரிஞ்சிட்டேன்னு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் ஓடி போகுது, திரும்ப சேர்ந்துக்கிறோம்னு நினைக்கிறாங்க, சேர்ந்துட்டாங்க, திரும்ப பிரச்சனை வருது, திருப்பி தலாக்கு விட்றார், ரெண்டாவது தலாக்கு. இப்படி ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு என்று சந்தர்ப்பங்கள், பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் தலாக்கு சொல்லி பிரிவது தான் தலாக்கு. இப்படி மூன்று வாய்ப்புகள் இருக்கிறது, அதுதான் முத்தலாக்கு அப்படிங்கிறது. இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இது இப்படி தான் இருந்தது.
அபூ பக்கர் சித்திக் ரதி அல்லாஹ்னுடைய காலத்திலேயும் இப்படித்தான் இருந்தது. உமர் இப்னுல் கத்தாப் ரதி அல்லாஹ்னுடைய ஆட்சியில முதல் மூன்று வருடங்கள்லையும் இப்படித்தான் இருந்துச்சு. முதல்ல மூணு வருஷம் இருந்துச்சு இல்ல, அந்த மூணு வருஷத்திலையும் இப்படித்தான் இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, இந்த சட்டத்தை வந்து மாத்தி அமைச்சு தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொன்னாலே அது வந்து முத்தலாக்கு தான் அப்படின்னு சொல்லி இனிமேல் சேர்ந்துக்கிறவே முடியாது என்கிற விதமான சட்டத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் மாற்றி விட்டார்கள் என்கிற செய்தியை வந்து சஹீஹுல் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ மார்க்கத்தில் தலாக்குன்னு சொன்னால் அப்போ உமர் ரதியல்லானவங்க சொன்னதைத்தான் இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? உமர் ரதியல்லானவங்க மாற்றி விட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவர்களுடைய ஆட்சி பல ஆண்டுகள், மிக முக்கியமான பல ஆண்டுகள் நிலைத்து நிற்கிறது. நிற்கும்போது என்னாகுது, பல பகுதிகளை வந்து அவங்க கைப்பற்றுதாங்க, பல நாடுகள் அவங்க அண்டர் கண்ட்ரோலுக்கு கீழே வருகுது. வரும்போது எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அவங்க இந்த சட்டத்தை உண்டாக்கி விட்டதுனால இந்த சட்டமே எல்லா இடத்திலும் நடைமுறையாக மாறிவிட்டது. அப்போ என்ன, உமர் ரதியல்லானவங்களை பொறுத்தவரை அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கு யோசிப்பாங்க. ஒரு சிலர் எதிர்த்தும் பேசியிருக்கிறாங்க, பல பேர் என்ன செய்வாங்கன்னா எதிர்த்து பேசுறதுக்கு யோசிச்சிருவாங்க. இப்படி ஒரு சட்டத்தை உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லானவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் உருவாக்கினார்கள். இது இஸ்லாத்தினுடைய சட்டத்திற்கு மாற்றமான சட்டம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உமர் ரதியல்லானவர்கள் இப்படி ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த தெளிவின்மை கூட இருந்திருக்கலாம் இந்த விவகாரத்தில். எல்லாத்துக்கும் மேலே அவங்க செய்த தியாகம் இருக்குதுல்ல, அவங்க செஞ்ச சேவை இருக்குதுல்ல, இந்த மார்க்கத்துக்காக அவங்க உழைச்சது இருக்குல்ல, இதை அதோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தேக்கரண்டி மாதிரி ஆயிரும். இது அவங்க செஞ்ச ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் மாதிரி ஆயிரும். அவ்வளவு இந்த மக்களுக்காக, இந்த மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள், அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் அவர்கள் பிழையான முடிவை எடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லா செஞ்சதை தான் நம்ம செய்யணும். அபூபக்கர் ரதியல்லாஹுங்களோ உமர் ரதியல்லாஹுங்களோ செய்ததில்லை நம்ம செய்யணும். உமர் அபூபக்கர் ரதியல்லாஹுங்க கூட எதை செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதை தான் செய்யணும். அந்த அடிப்படையில் உமர் ரதியல்லாஹுங்கள் எடுத்த இந்த முடிவு என்பது மார்க்க ரீதியிலாக பிழையான முடிவு. அப்போ தலாக்குண்டா என்னன்னு கேட்டால், மூன்று வாய்ப்புகள், மூன்று சந்தர்ப்பங்களில் தலாக் என்று சொல்லி அதை பிரிஞ்சு அவங்க இருந்து அதுக்கு பிறகு சேர நினச்சி திரும்பி சேர்ந்து திரும்ப சண்டை ஏதாவது பிரச்சனை வந்து அப்படி பிரிஞ்சு அதுக்கு பிறகு திரும்ப சேர நினச்சி திரும்ப சேர்ந்து திரும்ப பிரிஞ்சு அப்படி பிரிஞ்சால் தான் மூன்று வாய்ப்புகள், மூன்று சந்தர்ப்பங்கள் இது நடக்கிறதுக்கு குறைஞ்சது என்னாகும். இது நடந்து முடியணும்னா குறைஞ்சது 6 மாதம், 8 மாதம், 10 மாதம் ஓடி போயிடும். ஆனால் நம்ம அப்படி நம்ம நாட்டில் அப்படியே நடக்குது, தலாக் 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 முத்தலாக்கு போ அப்படின்னு சொல்லி செஞ்சிடுறாங்க. அது மார்க்கத்தில் இல்லை என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மார்க்க ரீதியாக முத்தலாக்கு சட்டம் என்பது இதுதான் என்பது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இன்னொரு முக்கியமான சம்பவம் இருக்கிறது. அது என்ன சம்பவம்னு கேட்டால், இந்த ஹஜ்ஜி செய்கிற முறை இருக்குதுல்ல, ஹஜ்ஜில் வந்து கிரானு, இஃப்ராது, தமத்தோ என்று சொல்லி மூன்று முறைகளில் நம்ம ஹஜ்ஜி பண்ண முடியும், ஹஜ்ஜி செய்ய முடியும். கிரானுங்கிறது என்னென்னு கேட்டால், ஒரு பயணம் ஒரு இஹ்ராம், ஒரு பயணம் ஒரே பயணத்தில் போகிறோம், ஒரே ஒரு இஹ்ராமை கட்டிக்கிட்டு ஹஜ்ஜி உம்ரா ரெண்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து கிரானுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே நேரத்தில் இஃப்ராது இருக்குது. இஃப்ராதுங்கிறது என்னென்னு கேட்டால், ஒரு இஹ்ராமு ஹஜ்ஜு மட்டும் பண்ண முடியும். ஒரு இஹ்ராமில் ஹஜ்ஜை மட்டும் பண்ணுறது, உம்ரா பண்ணுறது இல்லை, ஹஜ்ஜு மட்டும் பண்ணுறது, அது இஃப்ராது என்று சொல்லி சொல்லுவோம். அதே நேரத்தில் தமத்தோ என்று சொல்லி ஒரு ஹஜ்ஜு இருக்குது. அது என்ன ஹஜ்ஜு, ஒரு பயணத்தில் உம்ரா ஹஜ்ஜு ரெண்டையும் சேர்த்து செய்கிறது, ஆனால் தனித்தனி இஹ்ராமாக செய்வது. தனித்தனியாக இஹ்ராம், இதுக்கு தனி இஹ்ராம், அதுக்கு தனி இஹ்ராம் கட்டிக்கிட்டு, ஆனால் பயணம் ஒன்று. ஒரே பயணத்தில் மக்காவுக்கு போயிடுவாங்க, போயிட்டு ஒரு உம்ராவை முடிச்சிருவாங்க, முடிச்சுட்டு கொஞ்சம் காலம் அங்கேயே தங்கிக்கிடுவாங்க, ஹஜ்ஜுடைய காலம் வரும்போது ஹஜ்ஜையும் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ பயணம் ஒன்று, இரண்டு இஹ்ராம்கள், அந்த உம்ராவுக்கு ஒரு இஹ்ராமு, ஹஜ்ஜுக்கு ஒரு இஹ்ராம். இதுக்கு பேர் வந்து தமத்துவ. இந்த தமத்துவ ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹுங்க அறிவிக்கக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபியோடு நாங்கள் ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறோம், நாங்கள் தமத்துவ முறையில் ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறோம். ஒரு பயணத்தில் போய் உம்ராவை பண்ணிவிட்டு, இஹ்ராமண்டை கட்டி உம்ராவை பண்ணிவிட்டு, இஹ்ராம்லேருந்து கலைஞ்சிட்டு திரும்ப நாங்கள் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜி பண்ணியிருக்கிறோம். இது வந்து தமத்துவங்கிற சொல்கிறது. நாங்கள் நபிகள் நாயகத்தோடு இப்படி பண்ணியிருக்கிறோம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்ததோடு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு விரும்பிய மாதிரி ஹலாலாக்குவான், அதனால் இது வந்து நபிகள் நாயகத்துக்கு மட்டுமுரிய தனிச்சட்டம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால்,
இந்த சட்டத்தை மாற்றி விட்டார்கள். எப்படி மாத்துறாங்கன்னா, அதுக்கு அதாவது நபிகரநாயகத்துக்கு மட்டும் தனி சட்டம் என்று சொல்றதாக இருந்தால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், விதிவிலக்கு காட்டணும், கரெக்டா ஆதாரத்தோட காட்டணும். உமர் ரதியல்லாஹு அங்க விதிவிலக்கெல்லாம் காட்டல, அவங்களா முடிவெடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ்க்கு தனி சட்டம். ஒரு ஒரு ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்லை, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தனி சட்டம் கொடுக்கப்பட்டாலும் அந்த தனி சட்டத்துக்கு இது உங்களுக்கு மட்டும்தான் என்பது விதிவிலக்காக சொல்லப்படணும். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் தமத்து உண்டு, எந்த விதிவிலக்கும் இல்லை. இவங்களாக என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உள்ள சட்டம், நம்ம எல்லாம் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்னு உமர் ரதியல்லாஹு உமர் ரதியல்லாஹுடைய மகன் இப்னு உமர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், சிரியாவிலிருந்து ஒருத்தர் வர்றாரு, வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், தமத்து ஹஜ்ஜை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை உமர் ரதியல்லாஹுவங்க தடை விதித்தாங்களோ அந்த ஹஜ்ஜு முறையை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இப்னு உமர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அது அனுமதிக்கப்பட்டது தானே, அதை செய்யலாம் தானே அப்படிங்கிறாங்க. சொன்னதோட உமர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய தகப்பனார் உமர் இருக்கிறார்ல, அவர் தமத்து ஹஜ்ஜை தடுக்கிறாரே, நீங்கள் செய்யலாமுங்கிறீங்க, அவர் வந்து தமத்து ஹஜ்ஜை தடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி சொன்னதோடு இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்திருக்கும் போது அதற்கு மாற்றமாக என்னுடைய தகப்பனார் எதையாவது செய்வாராக இருந்தால் நான் நபிகள் நாயகம் சொன்னதை பின்பற்றணுமா அல்லது என்னுடைய தகப்பன் உமர் ரதியல்லாஹு அவங்க சொன்னதை பின்பற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்தவர்த்தே திருப்பி கேட்குறாரு, நீங்கள் வந்து தமத்து வச்சு செய்யலாமான்னு கேட்குறீங்க, தமத்து வச்சு செய்யலாமான்னு நான் சொல்லிட்டேன், சொன்னதுக்கு பிறகு உமர் ரதியல்லாஹு அதை தடுக்கிறாங்களே, உங்கள் தகப்பனார் தடுத்துருக்கிறாரு என்று சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு தான் இவர் திருப்பி கேட்குறாரு, உமர் ரதியல்லாஹு நபியா, முகமது நபி நபியா, அந்த கட்டத்தில் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை அனுமதிச்சிருக்கும் போது உமர் ரதியல்லாஹு அதை வேணாம்னு சொன்னாங்கன்னா நான் யார் சொல்கிறத கேட்க அப்படின்னு கேட்குறாரு. யார் சொல்கிறத கேட்கணும், நபிகள் நாயகம் சொன்னதை கேட்கணும், அதனால் நான் முகம்மது நபியை தான் பின்பற்றுகிறேனே தவிர மார்க்கத்தில் என்னுடைய தகப்பனாரை பின்பற்றலை, யாரையும் பின்பற்ற முடியாது, முகம்மது நபியை மட்டும்தான் நம்ம பின்பற்ற முடியும். அந்த செய்தி வந்து திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செய்தி நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன, உமர் ரதியல்லாஹுவங்க வந்து அவங்களாக ஒரு முடிவெடுத்து தமத்து ஹஜ்ஜை தடுக்கிறாங்க, ஆனால் அதை இப்னு உமர் ரதியல்லாஹுவங்களே அதை ஏற்றுக்கிற மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை தான் கேட்பேன்னு சொல்லி அவர்களே சொல்லிவிட்ட செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் எப்படின்னு கேட்டால், இப்னு உமர் ரதியல்லாஹுவங்க தான் அறிவிக்கிறாங்க, உமர் ரதியல்லாஹுவங்க சம்பந்தமாகவே அறிவிக்கிறாங்க. அது என்ன செய்தின்னு சொன்னால், இந்த பள்ளி வாசலுக்கு பெண்கள் போவது, பள்ளிக்கு பெண்கள் இப்போ வந்து சகஜமாயிடுச்சு அல்லாஹ்வோட உதவியில், ஏகத்துவ பிரச்சாரங்கள் எல்லாம் தாறுமாறாக பரவ போய் பெண்கள் பள்ளிக்கு வருவது என்பது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பல பள்ளிகள் 5 நேர தொழுகைகளுக்கு பெண்கள் வருகிற வாய்ப்புகளும் இருக்கிறது, ஜும்மாவுக்கு பெண்கள் வருகிற வாய்ப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்குதுல்ல. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் 5 நேர தொழுகைகளுக்குமே பெண்கள் வருவாங்க. ஆனால் உமர் ரதியல்லாஹுவங்களுக்கு என்னடான்னு கேட்டால், அது கொஞ்சம் ஒரு கில்ட்டியாகவே இருக்குது, மார்க்கத்தில் அனுமதி தான், அவங்க கொஞ்சம் கில்ட்டியாக நினைக்கிறாங்க, ஆனால் தடுக்க முடியாதுல்ல, மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குதுல. அந்த அடிப்படையில் இப்னு உமர் ரதியல்லாஹுங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உமர் ரதியல்லாஹுடைய மனைவிமார்களில் ஒருத்தங்க வந்து சுபகு இஷா தொழுகைகளுக்கு பள்ளி வாசலுக்கு ஜமாத்தாக தொலை வருவாங்க. அது என்ன தொழுகைக்கு, சுபகு தொழுகைக்கு எந்திரிச்சு வருவாங்களா, இஷா தொழுகைக்கும் வருவாங்க. இஷா வந்து கும்மிருட்டாக இருக்கும், ஃபஜ்ரு தொழுகையும் இருட்டு முடிகிற நேரம், இருட்டு தான் அது, முடிகிற நேரம் தானே அது, அந்த நேரம் இந்த 2 டைம்லையும் தொழுவதற்காக பள்ளிக்கு வருவார்கள். உமர் ரதியல்லாஹுடைய மனைவிமார்களில் ஒருவர்னா இவங்களுடைய தாய் அல்ல, இப்னு உமர் ரதியல்லாஹுடைய தாய் அல்ல, அவங்களுடைய தாய் அல்லாமல் இப்னு உமர் ரதியல்லாஹுடைய மனைவியர்களில் இன்னொரு மனைவி ஆத்திகா பின்த் ஸைத், ஸைதுங்கிறவருடைய மகள் ஆத்திகா, அவங்க தான் வருவாங்க, வந்து பள்ளி வாசலுக்கு இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ரு தொழுகைக்கும் வந்துட்டு போவாங்க அப்படின்னு. அவங்க வந்துட்டு போகல, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுடைய கணவர் உமர் இருக்கிறாங்களே, அவங்க வந்து நீங்கள் இப்படி பள்ளிக்கு வந்து போனத்தை வெறுக்கிறாங்களே, பெண்கள் பள்ளிக்கு வந்துட்டு போகிறது அவருக்கு பிடிக்கிற மாதிரி தெரியலையே, ரோசப்படுகிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அவர் இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சும் நீங்கள் வந்து பள்ளி வாசலுக்கு வந்து போகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது ஆத்திகா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, உடனே அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன வந்து பள்ளிக்கு கூட போக வேணாம்னு சொல்லி அவரை வந்து எப்படி யார் தடுக்கிறது, எது தடுக்க முடியும், மார்க்கத்தில் பள்ளி வாசலுக்கு போகலாம்னு இருக்குது, போகலாம்னு இருக்கும்போது நாம் பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன தடை இருக்குது, எப்படி அவர் தடுப்பார், தடுக்க முடியலை, மார்க்கத்தில் போக முடியுங்கிறதுனால தான் அவருக்கு அது பிடிக்கலான்டானா கூட பொறுத்துக்கிட்டு போகிறாரு, இல்லாட்டி நான் சவுக்கெடுத்து விளாசி விட்டுருவாரே,
ஏன் தடுக்காம இருக்கிறார்னு கேட்டா அது தடுக்க முடியல சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதை தடுக்காதீர்கள் என்று சொல்லியே சொல்லியிருக்காங்களே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி தடுக்கிறது அப்படினு சொல்லி கேக்குறாங்க இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 900வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே பெண்கள் பள்ளிக்கு போறத தடுக்காதீங்கன்றாங்க அப்ப உமர் ரதியல்லாஹு அன்ஹு தடுக்க முடியுமா அதான் தடுக்க முடியாம போயிடுச்சு அவங்க வைஃப் வந்துட்டு தொழ போறாங்க இஷா தொழுகைக்கு போறாங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்தோட ரசூலுல்லாஹோட போய் தொழுவாங்க அது செஞ்சிருக்காங்கல்ல அது மாதிரி இப்ப நம்ம தடுக்க முடியுமா பெண்கள் பள்ளி வாயிலுக்கு வர்றதை தடுக்கிறதுக்கு என்ன அதிகாரம் நமக்கு இருக்குது அப்ப அந்த அதிகாரம் எல்லாம் இல்ல அதனால பெண்கள் பள்ளிக்கு வருவதற்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும் பல பள்ளிவாசல்கள் கொடுத்திருக்கிறாங்க இப்ப கொடுக்காதவங்களும் இந்த ஹதீஸ்களை பின்பற்றி கொடுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஏன்னு கேட்டா மார்க்க விவகாரத்துல யாருக்கும் பெண்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ்க்கு அவனோட தூதருக்கு தான் கட்டுப்படணும் மார்க்கத்துக்கு மாற்றமா கணவன் சொன்னாலும் சரி மார்க்கத்துக்கு மாற்றமா வேறு யாரும் சொன்னாலும் சரி நம்ம அதுக்கு கட்டுப்பட முடியாது என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டா அதாவது உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் இந்த அபூபக்கர் இப்னு உமை இப்னு ஹலஃப் உபை இப்னு ஹலஃப் என்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சாராயம் குடிச்சிட்டு வந்துடுறாரு மதுபானத்தை அறிந்து விட்டு வந்திருக்கிறார் உமர் ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரை அடித்து தண்டித்து நாடு கடத்திடுறாங்க இஸ்லாத்தில் சாராயம் குடிக்கிறவங்களுக்கு தண்டனை இருக்கிறது அடிக்கிற தண்டனை இருக்கிறது சாராயத்தை குடித்தாங்கன்னா நாடு கடத்துகிற தண்டனையெல்லாம் கிடையாது நாடு கடத்துகிற தண்டனையும் இஸ்லாம் சொல்லவே இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்தில் அடித்து தண்டித்தது மட்டும் இல்லாமல் ரோமுக்கு வந்து ரோமாபுரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நாடு கடத்திடுறாங்க ஹெர்குலிஸ் மன்னர்லாம் இருந்து ரோமாபுரிக்கு நாடு கடத்தப்பட்டு விடுகிறார் அங்கே போனவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் காலப்போக்கில் கிறித்தவராகவே மாறிவிட்டார் அது வந்து பிற்பட்ட நாட்களில் உமர் ரதியல்லாஹுங்களுக்கு சுட்டி காட்டப்படுகுது இப்படி வந்து நீங்கள் செஞ்ச வேலையால் நீங்கள் இஸ்லாத்தில் அடிக்கிறது மட்டும்தான் இருக்குது அடிச்சுட்டு விட வேண்டியதானே அவரை நீங்கள் நாடு கடத்தி விட்டீங்க கடைசி அவர் கிறித்தவராகவே மாறி போயிட்டாரு அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அளவுக்கு இது தள்ளி விட்டுடுச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவருக்கு சுட்டி காட்டப்படுகிறது சுட்டி காட்டப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்கிறார்னா இனிமே நான் யாரையுமே நாடு கடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க அப்போ பிழைகள் சரியான விதத்தில் சுட்டி காட்டப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் சிறப்பான மனோபக்குவம் உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதும் தெரிகிறது ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உமர் ரதியல்லாஹு அவர்களை அறிவிக்கிற ஒரு செய்தி இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லா என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து ஹிமாரு என்கிற புனைப்பெயரில் அவர் அழைக்கப்படுவார் ஹிமார்னா கழுதை கழுதை என்கிற அவரை புனைப்பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புனைப்பேர் இருக்கும்ல புனைப்பெயரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் தங்களுடைய பேருன்னு ஒன்று இருக்கும் ஆனால் புனைப்பேருன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அப்போ புனைப்பேரை சொல்லித்தான் பல கட்டங்களில் அழைக்கப்படுவார்கள் அது மாதிரி அவருடைய பேர் அப்துல்லா ஆனால் அவரோட புனைப்பேர் என்ன ஹிமார் ஹிமார்னா கழுதை கழுதைங்கிற அந்த எண்ணத்தில் கழுத அவ ஹிமார்னு பேர் வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் பேர் வச்சு புனைப்பேராக கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுற மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் ரசூலுல்லாவை ஜோக் பண்ணி சிரிக்க வைக்கிற ஒருவர் ஆனால் என்ன பண்ணுவார்னு கேட்டால் சாராயம் குடிச்சிருவார் சாராயம் குடித்து அவருக்கு அவரை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டிப்பாங்க அடிப்பாங்க அடித்து தண்டிப்பாங்க இப்படி ஒரு முறை அவர் கொண்டு வரப்படுறாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்குமாறு உத்தரவு போடுறாங்க அதே மாதிரி அவர் தண்டிக்கவும் படுறாரு தண்டிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த மக்களில் ஒருத்தர் அங்கே இருந்த ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எந்திரிச்சு அந்த மக்களுக்கு மத்தியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் யா அல்லா இறைவான்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹ்வை கூப்பிட்டு இவர் மேலே உன்ட சாபம் உண்டாகட்டும் எத்தனை முறை தான் இந்த ஆளுக்கு அடிக்கிறது அவர் அடிக்கடி சாராங்குடிச்சிட்டு வந்துடுவார் அவருக்கு அடிக்கடி இப்படி தண்டனை கிடைக்கும் ஆனாலும் என்ன பண்ணுவார் சாராங்குடிப்பார் பிறகு என்ன செய்வார்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் வந்து உட்கார்ந்துருவார் பிறகு அவரே தவறுதலாக போய் திருப்பி என்ன செய்வார் மார்க்கத்துக்கு விரோதமாக திரும்ப போய் சாராத்தை குடிச்சிடுவார் திரும்ப தண்டனை கொடுக்கப்படும் இப்படியே நடக்குது எத்தனை வாட்டி தான் இப்படி நடக்குது இறைவா இவருக்கு உன்னுடைய சாபத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி முடிய உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க இவரை சபிக்காதீங்க அவரை சபிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் அல்லாஹ் மீது சத்தியமாக இவர் வந்து அல்லாஹும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இது சஹீஹுல் புகாரில் 6780வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவரை சபிக்காதீங்க அவர் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நேசிக்கிறார் என்பதை நான் அறிகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஒருத்தர் குடிகாரராக இருப்பார் ஆனால் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவராக இருப்பார்னு வச்சுக்கிறீங்களேன் அவருக்கு எது குற்றமோ அந்த குற்றத்துக்கு தண்டனை செய்யணும் அதை விட்டு போட்டு நாடு கடத்துங்கன்னு நாடு கடத்தி விட்டா
அவர் அந்த ஏற்கனவே போனவர் மாதிரி அப்படி போயிருவாரு. அப்ப உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல இப்படி ஒரு செய்தியும் நடந்திருக்கிறது. இது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா உமர் ரதியல்லாஹு அன்வங்க இப்படி ஒரு முடிவை எடுத்து நாடு கடத்த போய் அது மாதிரி ஒரு விபரீதம் நடந்து முடிந்து விட்டது. ஆனா ஹதீஸ்ல அதற்கும் தடை இருக்கிறது, நாடு கடத்த கூடாது, இந்த மாதிரி அடிக்கிறது தண்டனை மட்டும்தான் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு வரலாற்றுல இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்முடைய தொடர்களை அதை பார்க்க முடியும். வாஹர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பொருளாதார மந்த நிலையிலால் ஒவ்வொரு நாளும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு உண்பதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். பல சகோதரர்களும் தங்களுக்கான உதவிகளை வேண்டி நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுடைய ஜகாத்துக்கள் தான தர்மங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியை எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக திறம்பட செய்வதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அந்த மக்களுக்கான ஏழை மக்களுக்கான உணவுகள் அதே போன்ற மற்ற செயல்பாடுகளுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இந்த ரமலானுடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும். எனவே உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்கள் ஃபித்ராக்களை அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்க முடியும். அதை வழங்க விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ள முடியும். நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் பல பணிகளை முன்னெடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். சஹர் உணவுகள் தேவைப்படுகிற இடத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இஃப்தார் நிகழ்ச்சிகளை நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகளை மக்களை அழைத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பேரித்தம்பளம் உள்ளிட்ட தேவைகளை கேட்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த உதவிகளை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல இடங்களில் அதற்குரிய பணிகளை செய்வதற்கான திட்டமிடல்களையும் நாம் செய்திருக்கிறோம். இப்படி பலவிதமான உதவிகளையும் நம்மால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தருகிற பணத்தை மாத்திரம் கொண்டு அந்த மக்களுக்கான நல்ல பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்தும் இன்னும் அதிகமாக செய்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும். உங்களுடைய உதவி ஒத்தாசைகள் அதற்காக கிடைக்க வேண்டும். எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களால் முடிந்த ஜக்காத்து தான தர்மங்கள் அதே நேரத்தில் ரமலானுடைய ஃபித்ராக்களை நீங்கள் அந்த மக்களுக்காக வழங்க முடியும். வழங்கி அந்த மக்களுடைய பசி தீர்த்து நாளை மறுமையிலே அதற்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முனைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை உங்களுக்காக வைக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும் பொருளாதார கஷ்டத்திலே சிக்கியிருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் வாய்விட்டு கேட்டு விடுகிறார்கள், பல பேர் கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்கிற உதவியை பார்க்கும் போது அவர்கள் நமக்கு காட்டுகிற பரிவையும் பாசத்தையும் காட்டும் போதே அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக சிட்டி லைஃபை தாண்டிய கிராமத்து மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களும் பாரி அளவுக்குண்டான இந்த மாதிரியான காரியங்களில் சிக்குண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்குவதற்காக உங்களை நாம் நாடியிருக்கிறோம். எனவே அந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நானும் என்னுடைய சகாக்களும் சகோதரர்களும் தம்பிமார்களும் அந்த வேலையை திறம்பட செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்ஷா அல்லாஹ். இதற்கான அனைத்து கூலியும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அவா அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. எனவே சொல்லுனா துன்பத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கவும் சஹர் உணவுகள் கூட இல்லாமல் நோன்பு திறக்கிற இஃப்தார் நேரத்தை கூட ஓரளவுக்கு சிறப்பாக கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு நிரப்பமான கூலிகளை தர வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். முன்னால் இருக்கிற நம்முடைய தொலைபேசி வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை அந்த ஏழை எளிய மக்களை சரியாக சென்றடைவதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.